ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பொன்னாங்கண்ணி கீரை எப்படி பண்ணுறதுனாங்க பார்க்க போகிறோம். இந்த கீரை ரொம்ப நல்லதுங்க, சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்குமே இதை சாப்பிட்லாம். இதில் சிவப்பு கீரையும் இருக்குது, பச்சை கீரையும் இருக்கும். இது ரொம்ப கண்ணுக்கும் ஸ்கின்னுக்கும் அவ்வளோ சத்து உள்ளதுங்க. நம்ம வாரத்தில் ஒரு நாள் வந்து பொரியலாவோ இல்லைன்னா பருப்பில் போட்டோ நம்ம கொடுக்கலாம். நம்மளுக்கு ஒரு சாம்பார் வைக்கும் போது கூட ஒரு 10 இலை 15 இலைங்கிறது போட்டுடலாம். குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதனால் ஒரு எளிமையாக எப்படி பண்ணலாம்னா, நல்லா கிடைஞ்சிடலாம். கீரையை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அரை பாசி பருப்பு, 2 பச்சை மிளகாய், 3-4 பூண்டை இடித்து போட்டுட்டு சீரகம் போட்டுக்கலாம். அது கூட மஞ்சத்தூள் இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு வேணுங்கிற அளவுக்கு, கீரையிலேருந்து தண்ணி வந்து அதுவே விடும், ஆனால் பாசி பருப்புக்கு வேணுங்கிற தண்ணி வேணும்ல, அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு வேகிறதுக்கு எவ்வளோ வேணும்னு, 1/2 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் வரைக்கும் ஊற்றலாம், அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும். இது கூட நான் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வந்து நான் விளக்கெண்ணெய் ஊற்றுறேன். சில சமயத்தில் வந்து நான் வந்து நான்வெஜ் செய்யும் போதும் சரி, இல்லை எந்த ஒரு பருப்பை வேக வைக்கும் போதும் சரி, நான் வந்து கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றிடுவேன். பச்சையாக விளக்கெண்ணெய் சாப்பிட்றது வந்து ரொம்ப கெடுதல், நம்மளுக்கு டிசென்ட்ரி ஆகலாம், அது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது கிடையாது. எப்பவுமே வந்து நம்ம வேகிறப்ப நம்ம போட்டுட்டோம்னா அதோடய கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கம்மியாகும். குழந்தைங்களுக்கு வந்து இந்த பூச்சி இருக்கிறது, பெரியவங்களுக்குமே சரி, இந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு, என்னைக்காச்சும் ஒரு நாள் இப்படி பிரச்சனையாக இருக்கும் போது நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு கஷ்டப்படுறதுக்கு இப்படி நம்ம வேக வைக்கும் போது ஊற்றிட்டோம்னா அதோடய பலன்கள் அத்தனையும் நமக்கு கிடைக்குங்க. நான் 2 விசில் வந்து சிம்மில் வச்சிடுறேன். வச்சுட்டு அந்த விசில் அடங்கினதுக்கப்புறம் தான் எடுக்கணும். நம்ம புசு புசுன்னு அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுமே வந்து கடுகு, வரமிளகாய் இதை போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நிறைய சின்ன வெங்காயம் போடுறது வந்து ரொம்ப நல்லதுங்க. சின்ன வெங்காயம் வந்து எப்போவுமே இம்யூன் சிஸ்டம்ஸை வந்து டெவலப் பண்ணும். அதில் போட்டாலும் நல்லா டேஸ்ட் வந்து சின்ன வெங்காயத்தில் தான் இருக்கும், ஒரு காரத்தன்மை இருக்கும். அதனால் எவ்வளோ வேணாலுமே நம்மளை போடலாம். பெரிய வெங்காயத்தில் கொஞ்சம் இனிப்பு இருக்கும், அதனால் டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஈஸி நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு கிரேவி ஆக்கிறதுக்கும். நல்லா சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஃப்ரெஷ் கருவேப்பில் இருக்குல்லங்க, அது எவ்வளோ போட்டாலுமே அது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த கருவேப்பில் கொஞ்சம் போட்டுட்டு பூண்டை வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். கூட வந்து இஞ்சி, சில பேர் வந்து பருப்புக்கு இஞ்சி போட மாட்டாங்க, ஆனால் இஞ்சி வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி நல்லா வணக்கிட்டு போட்டோன்னா அதில் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. இதை விடவே இன்னொன்று என்ன பண்ணலான்னா, இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலையை நல்லா இடித்து போட்டுட்டு அதில் பருப்பு, நீங்கள் பருப்பு பண்ணும் போது கூட அதை போட்டோன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும். அந்த சில சமயத்தில் பருப்பு வந்து குழந்தைங்க சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தை, பெரிய குழந்தைங்க, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா பருப்பே பிடிக்காது. அது வந்து ஏன்னா ரொம்ப மைல்டாக இருக்கிறதுனால. இந்த மாதிரி டேஸ்ட்டாக பண்ணி கொடுத்தா ஒரு நல்லாவே அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அது கூட பெருங்காயத்தூளையும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வணக்கிக்கலாம். வணக்கினதுக்கப்புறமா அதை எடுத்து நம்மளோட பருப்பு வச்சுருக்கோல அதை ஓப்பன் பண்ணி நல்லா மசிச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லாவே நீங்கள் சிம்மில் வச்சு, எப்போவுமே எந்த பொருளுமே சிம்மில் வச்சோன்னா நல்லா அந்த எசன்ஸ் இறங்கி நல்லா ஸ்மாஷியாக தான் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் கடைய வேண்டியது கிடையாது. இப்போ வந்து அது நல்லா மசிஞ்சிடலாம், கொஞ்சம் நல்லா நீங்களே வந்து மசிச்சு விட்டுட்டு நம்ம வந்து வணக்கி வச்சுருக்கோல அதை எடுத்து போட்டுடலாம். அது எடுத்து போட்டதுக்கப்புறமா அது பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு. ரொம்ப திக்காக இருந்தால் அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு பிடிக்க, சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொதிக்க வச்சிடலாம். நான் வந்து ஹிமாலயாஸ் அந்த பிங்க் சால்ட் இருக்குல்ல, நான் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப நல்லதுங்கிறதுனால கொஞ்சம் சாப்பாடு, சுடு சாப்பாட்டில் கீரையை போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க.